திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 3, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நீண்ட நாட்களாக பெரும் போர்கள் நடந்தன. இறுதியில் தேவர்கள் வெற்றி பெற்றனர். தேவர்கள் தங்கள் சுய பராக்கிரமத்தால் இந்த வெற்றியை பெற்றுவிட்டதாக பெருமிதப்பட்டு கொண்டார்கள். அக்னி தேவனும் வாயு தேவனும் இந்த அகந்தை புகழ்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தனர். தேவேந்திரனும் அவர்களை உற்சாகப்படுத்தி வந்தார். இதை கண்ட பிரம்மா, ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் மூல சக்தியாக இயங்கி வரும் பரம்பொருளை மறந்து தற்பெருமையையும் அகந்தையும் கொண்டிருக்கும் தேவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஒரு நாள் பிரம்மா வலிமையான ஜொலிக்கும் தேகத்துடன் ஒரு யட்சன் வடிவில் தேவலோகத்திற்கு வந்தார். அந்த உருவத்தை பார்த்ததும் தேவர்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள். உடனே அக்னி தேவன் செருக்குடன் வந்து அவர் முன் நின்றான். யட்சனிடம், நீ யார் என்று கேட்டார். நான் அரிய சக்திகள் படைத்தவன். அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கிவிட என்னால் முடியும் என்று அக்னி தேவன் கூறினார். உடனே யட்சன் ஒரு காய்ந்த புல்லை எடுத்து, இதை முதலில் சாம்பலாக்குங்கள் பார்க்கலாம் என்றார். அக்னி தேவன் ஆக்ரோசத்துடன் புல்லை தாக்கினான். ஆனால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே தேவர்கள் வாயு தேவனிடம் முறையிட்டார்கள். வாயு தேவனும் செருக்குடன் வந்து நின்றான். இந்த காய்ந்த புல்லை கொஞ்சம் நகர்த்தி வையுங்கள் பார்க்கலாம் என்றார் யட்சன். உடனே வாயு தேவன் ஆவேசத்துடன் பாய்ந்தான். ஆனால் அதை துளி கூட அசைக்க முடியவில்லை. இந்திரனுக்கு செய்தி எட்டியதும் விரைப்புடன் விரைந்து வந்தான். ஆனால் அங்கு யட்சனை காணாமல் தேடிய போது ஒரு குரல் ஒலித்தது. உங்கள் வெற்றிக்கு நீங்கள் காரணமல்ல, பரம்பொருளின் சக்தியை கொண்டுதான் நீங்கள் பெருமை புகழ் உயர்வு வெற்றி யாவற்றையும் அடைகிறீர்கள். உங்கள் அகந்தையால் ஆதார சக்தியை மறந்து வெறும் சாதனங்களான உங்கள் சக்தி நிறைந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இனியாவது உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றது அந்த ஒலி. அப்போதுதான் இந்திரனுக்கு ஞானோதயம் ஏற்பட்டது. பரம்பொருளை நினைத்து நெஞ்சுருக வேண்டினான். அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் உலகில் நிலைத்து வாழ்வார் என்பதை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இறைவனை மறந்தால் தாழ்வு, இறைவனடி பற்றுதலே வாழ்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.